Allah, friends welcome to join kitchen ini ke bakar bro good dressing double da tight pants serpan kamar panda wang video kula pola friends என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பொண்ணு உங்கள்கிட்ட சொல்லியிருப்போம் அவளோட ட்ரெஸ்ஸிங் டேபிளை தான் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்ட போகிறான் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மாதிரி நீங்களும் ரயன ஜுவா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ண மறந்துடா இங்கே ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ஜாய் பண்ணலாம் இப்போ என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிளை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன பொலாயிருக்குன்னு உங்களுக்கும் பார்த்துட் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிளை ஃபஸ்ட்டு பார்க்குறது மிரரோட சைடு ஸ்டாண்டு தாங்க நான் இப்போ காட்டினது அதுக்கப்புறமா நம்ம பொம்மைக்கு நம்ம குட்டீஸ்லாம் விளாட்றதுக்காக ஒரு ஹேர் ட்ரையரும் கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டு பேட்டரி போட்டு சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கவர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் கிளிப்ஸ் ஹேர் பேண்ட் அதே மாதிரி டிஷ்யூ வைக்கிற ரோல் கோம்ப் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க அதோட டேபிளுக்காக ஒரு நாலு ஸ்டாண்டும் கீழே கொடுத்துருக்காங்கங்க அடுத்த நான் காட்டப்போகிறது குட்டியாக ஒரு மிரர் தாங்க மேலே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம் அதை பிரிச்சுட்டால் மிரர்ஸ் சூப்பராக இருக்குங்க இதுதாங்க நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே டேபிள் உள்ளது இதை நம்ம எப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் நம்ம பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் எப்படி எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிளை எப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் மறந்துறாமல் ரயனா ஜாக்கி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல்லைக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ போய் ட்ரெஸ்ஸிங் டேபிளை எப்படி பிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறது அந்த மிரரோட சைடு ஸ்டாண்டு தாங்க ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதில் பாத்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க அதில் நம்ம ஈஸியாக வச்சு நம்ம குட்டீஸே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அந்தளவுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது இந்த மினி ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்திங்கன்னா நம்ம குட்டீஸ்லாம் அழகாக உட்காந்து விளாட்றப்பையும் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு அவங்க மேக்கப் பண்ணுறப்பையும் சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம மிரரை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு இதுவாக இருக்கும் மேலே ஒவ்வொரு ஸ்டிக்கர் இருக்குங்க அதை ரிமூவ் பண்ணிவிட்டால் நம்மளோட க்ளாஸ் சூப்பராக தெரியும் வாங்க நம்மளோட மிரர் பார்த்திங்கன்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் அதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறமா டேபிள் தாங்க எடுத்து பார்க்க போகிறோம் டேபிளில் பார்த்திங்கன்னா மூணு ட்ராயர் டைப் கொடுத்துருக்காங்க அதில் நம்மளுக்கு தேவையான திங்ஸ்லாம் நம்ம குட்டிஸ் போட்டு வச்சுக்கலாம் ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது சூப்பராக இருக்குங்க இதில் பார்த்திங்கன்னா பேக் சைடில் ஒரு ரெண்டு ரெண்டு ஹோல் மாதிரி நாலு கார்னர்லேயும் கொடுத்துருக்காங்க அது எதுக்குன்னா நம்மளோட ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறப்ப நல்லா ஒரு லைட்டாக வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணாலே நல்லா பர்ஃபெக்டாக வந்து அது உள்ளே ஃபிக்ஸ் ஆகிடுதுங்க நம்ம குட்டீஸ் வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஆனால் ரிமூவ் பண்ண முடியாது நம்ம தான் ரிமூவ் பண்ணணும் நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிளை நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பார்க்கவே அழகாக இருக்குது அடுத்ததாக நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறது மிரர் தாங்க மிரர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மிரருக்கு மேலே உள்ள ஸ்டிக்கராக நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம் லைட்டை நம்ம நெகத்தை வச்சு லைட்டாக வந்து ரிமூவ் பண்ணாலே அந்த ஸ்டிக்கர் வந்து அழகாக எடுத்துக்கிட்டு இருந்தது அதை லைட்டாக வந்து நம்ம பிரித்து எடுத்தாலே போதுங்க நல்லா கிளாஸ் கிளியராக சூப்பராக இருக்குது நம்மளுமே அதில் பார்த்து நல்லா வந்து மேக்கப் பண்ணாமல் போல் அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மிரரில் உள்ள ஸ்டிக்கராக நான் ரிமூவ் பண்ணிட்டு பார்க்குறேன் பாருங்கள் நல்லா கிளாஸ் மாதிரியே கொடுத்துருக்காங்க ஆனால் இது கிளாஸில் கிட்ஸுக்கு நல்ல சேஃப்டியான ஒரு திங்ஸில் தான் அதில் ரெடி பண்ணியிருக்காங்க இல்லைங்க நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் பார்த்திங்கன்னா மிரரில் உள்ள ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு லைட் வேணும் அதே மாதிரி மியூசிக்கும் வேணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் அதுக்காக நம்ம பேக் சைட் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருந்தாங்க அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டு பேட்டரியும் போட்டு அந்த லைட்டை ப்ரெஸ் பண்ணால் சூப்பராக மியூசிக்கும் லைட் சூப்பராக எரியுதுங்க அதே மாதிரி நம்மளோட மிரரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டாண்ட் இருக்கு அதை ஃபிக்ஸ் பண்றதுக்காக ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ரெண்டு ஹோடு இருக்கு அதில் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் அந்த மிரர் பார்த்தீங்கன்னா நல்லா ரொட்டேட் ஆகிற மாதிரி தான் இருக்கு நம்ம ட்ரையரோட மேலே உள்ள கேப்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரூ போட்டுருக்காங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ரெண்டு பேட்ரி போடுற மாதிரி இருக்குங்க அதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டு பேட்ரி மொத்தமாக அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நாலு பேட்ரி தேவைப்படுதுங்க அதை நம்ம போட்டதுக்கு அப்புறம் அந்த ட்ரையர் ஒரு சின்னதா ஒரு பட்டன் இருக்கு நான் அதை காட்டுறேன் இப்போ நான் ஸ்க்ரூவை எடுத்து ட்ராயர்லாம் அழகாக வச்சுரு அப்புறமா போட்டுக்கலாம் அந்த சின்ன பட்டனை உள்ள ஃபேன் வந்து நல்லா ரொட்டேட் ஆகுது நம்ம குட்டீஸ் வந்து பொம்மைக்கும் அவங்களுக்கும் நல்லா ட்ரை பண்ணிக்கலாம் நம்மளோட குட்டீஸ் விளையாடுறதுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரெடி ஆயிடுச்சு அப்போ அவங்க விளாட்றதுக்கு ஹேர் கோம்ப் பண்ணலாம் திங்ஸ் தேவை அதையும் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான ஹேர் கோம்ப் பண்ணுற கோம்ப் இருக்குது மாதிரி நம்ம குட்டீஸ் போடுறதுக்காக கிளாஸ் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளார் மாதிரி இருக்குது ஆனால் உள்ளே கிளாஸ்லாம் செட் பண்ணாங்க அது சூப்பராக இருக்கும் நம்ம குட்டீஸ் போட்டால் ஹேரில் வைக்கிறதுக்காக மூணு டைப்பாக கிளிப்பு கொடுத்துருக்காங்க ஒன்று பார்த்திங்கன்னா ஃப்ளாரு ஒன்று மியூசிக்கு ஒன்று ஹாட் இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒரு லிப்ஸ்டிக்கும் கொடுத்துருக்காங்க டாய்ஸ் லிப்ஸ்டிக்கு நல்லவே இல்லைங்க லிப்ஸ்டிக் வந்து நிஜமாகவே கொடுக்கலாம் ஹேர் கிளிப்ஸ் மாதிரி ஏன்னா நம்ம குட்டீஸ் நிஜமாகவே லிப்ஸ்லலாம் போட்டுருவாங்க ஒரு பட்டர்ஃப்ளை ஹேர் பேண்டை கொடுத்துருக்காங்க நம்ம டாய்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மினி ட்ரெஸ்ஸிங் டேபிள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செமையாக பர்ஃபெக்டாக இருக்குங்க இப்போ என்னோட பொண்ணு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் அவளோட பொம்மையை வச்சு அழகாக உங்களுக்கு விளாண்டு காட்டுவா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் ரயனேஜ் வாக்கிச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய பொண்ணு ஃபஸ்ட்டு அவங்களோட பொம்மைக்கு பார்த்தீங்கன்னா ஹேரை வந்து நல்லா ட்ரை பண்ணுறாங்க ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி நம்ம குட்டீஸ்லாம் குளிக்க வச்சுட்டு நல்லா வந்து தலை காய வைக்கிறதுக்காக ஹேர் ட்ரை யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தாங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பொம்மைக்கு ஃபஸ்ட்டு ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேக்கப் பண்ணுவாங்களாம் என்னோட பொண்ணு சொன்னாங்க ஹேரில் உள்ள வாட்டரை ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் ஹேரில் நிறையா வந்து சிக்க இருக்குமா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் பெரிய பல் சீப் வச்சு நல்லா சிக்காக ஃபுல்லாக எடுத்துடல தான் ஹேர் அழகாக கூம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க பாருங்க சூப்பராக விளாட்றப்ப செமையாக இருக்குது நம்மளோட டாலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஹேரை கோம் பண்ணி முடிச்சிட்டாங்க அடுத்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்காக லிப்ஸ்டிக் போடுறாங்க லிப்ஸ்டிக் நல்லா ஈஸியாக சூப்பராக குட்டியாக கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது அதுக்கு ஒரு கேப் போட்டு மூடி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம டாலுக்கு இப்போ பர்ஃப்யூம் அடிக்க போகிறாங்களாம் பர்ஃப்யூம் நல்லா அடித்தாதான் சூப்பர் ஸ்மெல்லாக இருக்கும் பார்த்து ரொம்பவே என்ஜாயாக இருக்குங்க நம்ம குட்டிஸ் விளையாடுறப்ப நம்மளும் சேர்ந்து விளையாடலாம் நம்மளோட டாலுக்கு நல்லா ரவுண்டு சீப் வச்சு நல்லா ஹேர் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிட்டு கிளிப்பு போட போறாங்க இப்போ நான் தாங்க இந்த கிளிப்பை போட போறேன் பாருங்க நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த கிளிப்பை நம்ம குட்டீஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப்ல ஃப்ளார் இருக்கிற மாதிரி கிளிப்பு அதே மாதிரி இன்னொரு சைடு பிங்க் கலரில் மியூசிக் இருக்கிற மாதிரி கிளிப்புங்க அதையும் நான் வந்து இப்போ என்னோட பொண்ணு பாத்தீங்கன்னா டாலோட முன் சைடு உள்ள முடியை ஃபுல்லா மேலே ஏற்றி சீனா ஏண்டாம்மா இப்படி பண்ணுன்னு கேட்டா எனக்கு இப்படி தானேம்மா நீங்க வந்து ஹேர் வந்து கண்ணுல படுதுன்னு மேல அதனால தான் நானும் என்னோட பொம்மைக்கு வந்து சீவி விட்டு பாக்குறேன்னு சொன்னாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னோட பொண்ணு அவளோட டாலர் சூப்பரா அழகா ரெடி பண்ணிட்டா நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்திராமல் ராயனஞ்சிவா கிச்சனை ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குங்க அதை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்துல பெல் ஆன்ல ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் குட்டீஸோடு பார்த்து என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக பாருங்கள் நம்ம குட்டீஸோடு சேர்ந்து விளாடுறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணுக்கு என் அண்ணன் பசங்க தான் கொடுத்தாங்க அவர் ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளாண்டா உங்கள்கிட்ட காட்டன்றக்காக தாங்க இந்த வீடியோ அப்லோட் பண்ணால் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் and mm -hmm.